السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله أحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال تعالى في كلامه التنزيه: أعوذ بالله من الشيطان الرجيم، ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. على وتر أولانا نهر أتر بيرن بريون ما هي جاب الله جل شأنه وترى في هذا بيرن أنبركم مركب مرتانة أرمي إسلامية سبودر شلة இந்த அமர்வில் மனிதர்கள் அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் வாழ்கின்ற இந்த உலகம் என்பது தேவையான ஒன்று. உலகத்தின் மீது அதிகமான பற்று இருக்கக்கூடாது என்பது ஒரு உலகம் இருந்தாலும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தை அல்லாஹ் மீது சுமத்தி இருக்கிறார். பிறந்துட்டோம், வாழ்ந்துதான் ஆகும். இப்படி வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நாம் வாழ்கின்ற முறை சரிதானா இல்லை அதிலே தவறுகள் இருக்கிறதா, அப்படி இருந்தால் அதை எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது என்ற விஷயங்களை எல்லாம் சைக்காலஜிக்கலாக மனோதத்துவ ரீதியாக இந்த அமர்வில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதை எந்த அளவு எளிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவு எளிமைப்படுத்தி உங்கள் முன்னால் படிப்பதற்கு நான் முயற்சிக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு மனித சமூகம் பல்வேறு வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த வியாதிகளிலே எத்தனையோ சுகரை இதெல்லாம் விழுந்து விட்டாலும் இன்னொரு புறத்தில் மனிதர்கள் ஆண்களும் பெண்களும் பல்வேறு விதமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் இடத்தில் சென்று நாம் விசாரித்தோமேயானால் எல்லா மருத்துவர்களும் ஒரே கருத்திலே இருக்கிறார்கள். அது என்னவென்றால், அதிகமாக பார்க்கக்கூடிய பேஷண்டுகள் நோயாளிகள் ஒரு வியாதியோடு வருகிறார்கள், அது அதிகமான மக்கள் அந்த வியாதியால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வியாதியானது உடல் சம்பந்தப்பட்ட வியாதி அல்ல, அது மனம் சம்பந்தப்பட்ட வியாதி. ஸ்ட்ரெயின் பண்ணிக் கொள்வதுன்னு சொல்வார்கள், அதாவது மிக அதிகமான மக்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்றால் மன அழுத்தம். சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரிந்திருக்கிறது. மன அழுத்தம் என்பது இல்லையா, மன அழுத்தம் என்றால் எதையாவது ஒரு பிரச்சனையை மனசுல வந்து உட்கார்ந்துட்டு அதை எதிர்த்து போகவே போகாது, அது சுற்றி சுற்றி வரும் மனிதரை அழுத்தம். இந்த பாதிப்பு ஆண்களிலேயும் பெண்களிலேயும் காலம் செல்ல செல்ல இந்த காலத்தில் மிக அதிகமாக இந்த பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அதிகமான மக்கள் உலகத்தில் எல்லா நாடுகளிலும். இதனால் படுத்தா நிம்மதியாக தூக்கம் வராது, சாப்பிட்டா அவங்க சாப்பாடு சரியா செரிமானம் ஆகாது. இந்த மன அழுத்தத்துக்கு என்ன காரணம் என்று அந்த துறையிலே சம்பந்தப்பட்ட மருத்துவர்களை அந்த துறையிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய விற்பனர்களை நாம் கேட்கிற பொழுது இன்றைய காலமானது மனித வாழ்க்கையை எந்திரமயமான வாழ்க்கையாக மாற்றிவிட்டது. பழைய காலத்திலே இருந்த
சந்தோஷம் உல்லாசம் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்திலிருந்து விடைபெற்று வெளியே போய்விட்டது. குடும்பங்களிலே பொறுத்தவரையில் தனி கூட்டு குடும்பமாக இருந்தவர்கள் தனி குடும்பமாகி போனார்கள். இந்த குடும்பத்திலே இப்போ குடும்பம் என்றால் அந்த குடும்பத்திலே என்ன இருக்கும்? அந்த காலத்தில் ஒரு கணவன் மனைவியும் இருப்பார்கள், பிள்ளைகள் இருப்பார்கள், சில இடங்களில் மாமனார் மாமியார் இருப்பார்கள். அந்த வீட்டில் நிறைய சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், உல்லாசம் இருக்கும், தொழிலும் நடக்கும், தொழிலையும் நடக்கும், உறவு சொந்தங்களை பேணுவார்கள், விருந்தினர்கள் அடிக்கடி வருவார்கள் போவார்கள். இதெல்லாம் சின்ன வயசுல நாம் பார்த்தவை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மற்றவர்களை நம்முடைய குடும்பங்களை எடுத்துக்கொண்டால், ஒரு வீட்டுக்கு போனால் எங்க போனாலும் முதல்ல வாசல் அவங்க நிக்க போகும்போது பெல் தான் நிக்க வேண்டியிருக்கு. எலக்ட்ரானிக் முத முதல்ல வாசலையே தொடங்குது. கதவை தோணுக்கு உள்ள போனா சுபகாலங்கள்ல என்ன ஜாமான்னே தெரிய மாட்டேங்குது. எங்க பார்த்தாலும் கருப்பு கருப்பா இவ்வளவு நேரத்தில் நடக்கு. இது என்னப்பா, இது எல்லாம் ரிமோட்டு. ஒரு வீட்டில் ஒரு 10-15 ரிமோட்டு கிடக்கு. இந்த ரிமோட் எதுக்கு? இந்த டேபிள் ஃபேன் இருக்குல்ல, அதுக்கு எந்திரிச்சு போய் போடுறதுக்கு எனக்கு மாச்சேன். இந்த ரிமோட் எதுக்கு? இது வால்வ் ஃபேன் இருக்குல்ல, இது இந்த ஃபேன் சீலிங் ஃபேன், அதுக்கு இது கேட்டு போக மாட்டான், அழகுக்கு போடும். இது எதுக்குப்பா? இது டிவி, இது அந்த சிடி. இப்படி எங்க பார்த்தாலும் வீடு நிறைய எந்திரங்கள், வீடு நிறைய கிச்சன் கவர்களை பார்த்தா அதுவே என்னென்ன தெரியல. நம்ம பெண் டிவி பார்க்கறதுல இப்போ புதுசாக என்னமோ ஒன்று வந்து அது என்னமோ ஒரு காரணம் இருக்கும் மாதிரி அதை சமைக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி தான் எனக்கு எவ்வளோ வந்து விசாரிச்சு என்ன புதுசாக வந்து நீங்கள் மாற்றிட்டு அப்படின்னா பெண்கள் சமையல் அறை முழுக்க வரும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் ஃப்ரிட்ஜு எல்லாமே வைத்திருக்கிறார்கள். வீடு நிறைய சாமான்கள் இருக்குது. வீரோவை திறந்தா ஒரு 5 சில்வார் 6 சேலை தன்னட தொத்தம்னு கீழே உள்ளது. இடம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அவ்வளவு வீடு நிறைய குழந்தைகள் குவிந்து கிடக்கிறது. ஒரு குழந்தை எடுத்துக்கு அந்த குழந்தைக்கு 2 அலமாரி தேவைப்படுது. அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் மாமெல்லாம் சிறுவர்களாக இருந்த இடத்துல பெருநாளைக்கு அஞ்சு பெருநாளைக்கு ஒன்று நோ பெருநாளைக்கு ஒன்று 2 கை வைத்து தருவாங்க. அதை துவைக்காம மோந்து பார்த்துக்கிட்டே தெரியும் ஒரு 3 நாளைக்கு அந்த புது வாடகை. அதை ஒட்டி பெருநாள் போனால் அந்த சீலு முதற்கிட்டமா நான் தெரியல. அதை ஒட்டி இருந்தது சீலை எப்படி எல்லாம் நமக்கு அபூர்வமாக இருந்த இந்த துணிமணிகள் எல்லாம், இந்த அணிமணிகள் எல்லாம் இன்றைக்கு வீடு நிறைய குவிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் இன்டர்நெட்டு, லேப்டாப், லேப்டாப் வீடே இல்லை, தொலைபேசி ஏராளமாக குவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டிலே ஒரே ஒன்று மட்டும் காண முடியவில்லை. அது என்னவென்றால் அந்த குடும்பத்திலே ஏற்கனவே இருந்தது மகிழ்ச்சி சந்தோஷம். சந்தோஷம் மாத்திரம் எப்படி போனது? உமாவோட பக்கத்தில் டிவியில் உட்காந்துருக்குது, மகன் இன்னொரு பக்கத்தில் டிவியில் உட்காந்துருக்குது. 2 டிவி, பையன் போட்டிக்கு இன்னொன்று எழுதி எல்சிடியே எழுதி இடி ஒன்று வாங்கி சொல்லியிருக்கிறான். ஆக ஒரு உட்கார்ந்து 3 திசையில் பார்த்துருந்தா எப்போ பேசுறது? உமாங்கிற வார்த்தையே மறந்து வச்சு. அம்மியும் மம்மியும் தான் இன்னைக்கு நாளில் நடமாடி. இப்படியாக ஒவ்வொருவரும் தனித்தனி தீர்வுகளாக வாழ தொடங்கியதற்கு பிறகு நாமெல்லாம் சிறுவர்களாக குழந்தைகளாக இருக்கிற போது நம்ம உமாவும் பாப்பாவும் உமாவுடைய உமாவும் வாசிக்கொண்டே இருப்பாங்க. இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும், இது செய்ய இருந்தால் தான் உங்க மாமா இது மாமி அப்படி எல்லாம் உறவுகளை அடையாளம் காட்டுகிறார்கள். இப்ப 2 பேருமே சொந்த தாய் மாமனும் மருமகனும் பஸ்ல வழியில பேச்சுல பேசிட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சுக்கிறாங்க, நீ என் தங்கச்சி பையன் அப்படின்னா. அந்த உறவையும் தொடர்பையும் அடையாளம் காட்டுவதற்கான பெரிய மணியில இருந்து குடும்பத்திலே இல்லை. இப்ப என்ன நிலை? சரி, குடும்ப சூழ்நிலை இப்படித்தான் என்றால் இந்த குடும்பத்துக்காக சம்பாதிக்க வேண்டிய நிலையிலே ஒரு ஆண்மகன் இருக்கிறார். நாம் இருக்கிறோம், நாம சம்பாதிக்க வந்தால் நாம அந்த காலத்துலாம் கொஞ்சமா பொருள் இருந்தா போதும், சாப்பாடு கஞ்சி சிறப்புகள் குறவு. ஆனால் அதற்கு பிறகு குடும்பத்திலே சிறப்பு
சேர்க்கலாம் என்று பார்த்தீர்களேனா எலக்ட்ரிக் பில்லு கரண்ட் இல்லாத தனி விஷயம். எலக்ட்ரிக் பில்லில் இருந்து இதுக்கு கட்டணம் அதுக்கு கட்டணம் கணக்கு பார்த்தா மெடிக்கல் வரைக்கும் எடுத்தா சாப்பாடு மாதிரி கிட்டத்தட்ட 8 மடங்கு 9 மடங்கு எக்ஸ்ட்ரா செலவு. இந்த செலவு வருது சோத்துக்கு செலவு இல்லை. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நாம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்த நிலைக்கு தள்ளப்படுகிறோம். காரணம் ஏற்றுமே அடுத்தவர்கள் சமமா வாழ்கிறவங்க அதுக்கு ஈக்குவலா நாம வாழ வேண்டியது இல்லையா? இந்த மாதிரியான சூழ்நிலையில நாம் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய பணிகள் எந்த பணியை செய்கிறோமோ அந்த பணியில அதிகபட்சம் வருமானம் எவ்வளவு வரும் கூட என்ன செய்ய முடியும் என்று அதற்கான திட்டங்கள் திட்டுவதிலே முயற்சி செய்வதில்லை. நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம். இங்க வந்து இங்க வந்து ரிலாக்ஸா உட்காந்துருக்கீங்க. நாலு சில நேரம் காலையில் கூட்டி போனீங்கன்னா அங்கே என்ன நடக்குது கம்பெனியிலங்கிறது போனாலும் தெரியும். அப்படியான ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம். ஒன்னாம் தேதி தான் பணம் அனுப்ப முடியும் என்பதை தெரிந்திருந்தும் நம்முடைய இல்லக்கிழத்திகள் 20ஆம் தேதியே போன என்ன செஞ்சிடறாங்க பேசிடுறாங்க பணம் வேணும். இந்த செய்தியை கேட்பதற்கு நாம் செல்லுக்கில் செல்ல என்ன செய்வது இருக்குது பணம் போட வேண்டி இருக்குது. இது கேட்கிறது இங்கு ஏற்கனவே டென்ஷன்ல கம்பெனியில டென்ஷன் வேலையில டென்ஷன் வருமானத்தில் டென்ஷன்ல இருக்கக்கூடிய நமக்கு கேட்ட உடனே ஆத்திரத்தில் நம்ம மனைவி ஏற்பிள்ளையே திட்டோம். அப்ப நமக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த யுத்தமானது ஹைடெக் யுத்தமா மாறியது. அதாவது வந்து எலக்ட்ரானிக் யுத்தம். அப்ப இப்படியான ஒரு நெருக்கடிக்கு அதை இப்போ சவுதி அரேபியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு உள்ள நடக்கும் தேடி தேடி பிடிக்கலாம் திருப்பா வரக்கலாம். வேலைவாய்ப்பு இல்லை இந்த நாட்டு மக்களுக்கு, அதனால எல்லாரையும் விரட்டணும். எல்லாரும் ஒருத்தாலும் 10 பேரை கபாத்தில் விட்டு அதில் உட்காந்து சமம் வாங்கிட்டு இருந்தான். 10 பேர் போயிட்டாங்க இவன் செய்வான் சொல்லு உழைக்க முடியுமா? இல்லாத சாத்தியம் தானா? மருந்து அவரை கூப்பிட்டு வரான் சொல்லிக்கார அதுக்கு மட்டும் வெளிநாட்டுல நான் வச்சேன். என்ன நிலை நமக்கு நான் வாழ்கின்ற இடத்துலையும் பல பிரச்சனைகள் டோட்டலா இந்த உலகத்துல சந்தோஷமா இருந்தோம் நிம்மதியா இருந்தோம் இரவுல நிம்மதியா படுத்தோம் காலையில ஃப்ரெஷ்ஷா எதிர்ச்சு பார்த்தோம்னா அப்படி யாருமே எப்பவுமே சோகம் எப்பவுமே கவலை எப்பவுமே அவனுக்கு துன்பம் துயரம் எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தது. ஏன் இப்படி துன்ப கேள்விகளே தள்ளப்படுகிறார்கள் ஆண்களுக்கு பெண்களும் பெண்கள் நம்ம ஆண்களை மட்டும் பண்ணியாது பெண்கள் இருக்கிறாங்க அவங்க அதை மட்டும் ரொம்ப இது பண்றாங்க. ஒரு ஒரு பொம்பளை பறந்துச்சுன்னா இப்போ இருந்து திட்டம் போடுறாங்க ஏன் அவங்க கட்டி கொடுக்கணும் வரதட்சணவே இல்லை. இந்த தகுதி பசங்க இந்த இயக்கத்துக்காரங்க கிட்டத்தட்ட ஒழிச்சாங்க எதை வரதட்சணைங்க நகை போடணும் அதுக்காக இந்த 2 வருஷம் இருந்து சேர்த்துட்டு வாங்க ஏன் அதுக்கு 2 வருஷம் இருக்கு இடையில எலெக்ஷன் வந்துருப்பாங்க அதெல்லாம் வந்திருந்தாக்கா செலவா போயிடும். அவர் துணி சட்டி கொடுக்கறதுக்கு மாசம் ஒரு வாஷிங் மிஷின் விஷயம் என்னென்றால் அவர்களும் ஏதோ நெருக்கடியில் இருக்கிறார்கள். அப்போ இப்போ ஒரு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இப்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. நம்மை தாண்டி மற்றவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ நான் பிரச்சனையிலே ஒரு பகுதியை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் சகோதரர்களே. இதை வைத்துக்கொண்டு சில பேர்களை பார்த்தா எப்போ பார்த்தாலுமே சோகமாக எங்கே நிம்மதி என்று புலம்பிக்கே கூப்பிட உட்காராச்சு என்ன வந்து எங்களுக்கு என்ன தனியாக வாழ்க்கை கொண்டாட்டி நம்ம சொல்ல கேட்க பண்ணுங்கிறான். உள்ளே இருந்தா படிக்க வச்ச டிகிரி வாங்கினது பிறகு அவன் தனி பாதையில போறாங்க கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. பொண்ணு பார்க்கணும்னா நானே பார்த்துக்கிறேன் எனக்கு எல்லாம் கண்ணை கோர தந்துருக்கான்னு போடுறான். இப்படி எல்லாம் மனிதர்களுக்கு எப்பவுமே கவலை இருக்கு. உள்ளே வளர்ந்தா நிம்மதி கிடைக்கும்னு சொல்றாங்கல்ல அதாவது கிடைக்கிறாங்க அதுவும் இல்லை. இன்னும் போனா குழந்தைகளை வைத்துக் கொண்டு துன்பத்தில் இருப்பவர்களை விட வளர்ந்த பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ வைத்துக் கொண்டு
கொண்டு அவர் இந்த செகண்ட் ஆஃபர்ல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செகண்ட் ஆஃபர் நான் சொல்றது 40-50 வயசு பிள்ளைகள், அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் பெண் பிள்ளையை கட்டி கொடுத்து விட்டு ஆண் பிள்ளைக்கு ஒரு டிகிரி வாங்கி கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு மனிதனுடைய செகண்ட் ஆஃபர் தொடங்குது. நம்ம கடவுளை இருந்தோம், என்ன கடவுள் இருந்தாலும் புள்ள வளர்ந்துட்டான் படிச்சுட்டான், அப்புறம் இனிமே கவலை இல்லை பக்கத்தில் சொல்லணும், இனிமே உனக்கான எவ்வளோ பையன் டிகிரி வாங்கிட்டான். சம்பாதிக்க ஆரம்பித்த உடனேயே அவனுக்கு வேறு மாதிரியான சிந்தனைகள் வர ஆரம்பித்து சொல்ல ஆரம்பிச்சான், வருமானத்தை மறைக்கிறான், காசு இல்லைங்கிறான். அப்போ அருமை செவர்கள இப்படியான பல பேர் செகண்ட் ஆஃபர் இருக்கிறவங்க இதை விட மோசமான நிலைமையில மன துயரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால அவருடைய உலகங்களிலே மகிழ்ச்சியை பார்க்க முடியவில்லை. அந்த காலத்துல எல்லாம் ஊர்ல சாப்பிட்டு கத்தனைய பதட்டத்தை குறைக்கும்.
பரமனா இயற்கையான நிம்மதி ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் இல்லை கிடைக்காது. அந்த நிம்மதியை பெறுவது எப்படி என்பதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில பாடம் இருக்கிறது. திருமலை குர்ஆன்ல வரி இருக்கு. குர்ஆன்ல முதல்ல ஒரு வசனம், அதை எடுத்துக்கோங்க, ஹதீஸ் அப்புறம் பார்ப்போம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், இந்த உலகத்திலே மனிதர்களை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நாம் வாழ வைப்போம். அல்லாஹ் சொல்றான், ஆனால் அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மன் அமில அமலன் சாலிஹன், யார் ஒருவன் நல்ல காரியங்களை வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறானோ, மின் தக்கரின் ஔ உன்ஸா, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவனுக்குள்ள அதே பலத்தான் பெண்ணுகிறது. நல்லா குர்ஆன் சொல்லி காட்டுறான், மின் தக்கரின் ஔ உன்ஸா, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்கள் அவர்கள் சாலிகான அமல்கள் செய்து சும்மா செஞ்சா மட்டும் போதாது, அவன் ஈமான் கொண்ட நிலையில, அந்த பெண் ஈமான் கொண்ட நிலையில யார் சாலிகான நல்லவர்கள் செய்கிறார்களோ, அவர்களை நாம் சுகமான வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழச் செய்வோம். சுகமான வாழ்க்கையை வாழ செய்யணும்னு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறான். மனுஷன் கொடுக்கிற உத்தரவாதம் இல்லை, டாக்டர் கொடுக்கிற மாத்திரை இல்லை, திருமறை குர்ஆனிலே வேற வரிகள் அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறார். அதுக்கு அவன் சொல்லக்கூடியது என்ன, ரெண்டே விஷயம்தான், ஒன்னு சாலிஹான நல்ல பணிகள் செய்ய வேண்டும், இரண்டாவது வகுப்பு மூமினும் அவன் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரே அர்த்தம் வராது. ஈமான் என்றால் இப்ப இந்த இடத்துல மூமினுன்னு சொல்றான், ஈமான் கொண்ட நிலையில ஈமான் என்றால் இந்த இடத்துல என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குர்ஆன் இருக்கும்போது மலாயிக்கு மரணம் இருக்கும்போது இதல்ல, இன்னல்லதீனா இன்னல்லதீனா ஆமனு அல்லதீனா ஹாது நஸாரா வஸாபின் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். ரெண்டு விஷயம் தான், ஒண்ணு அல்லாஹ்வை நம்புவது, விருந்தாளியைப்படுத்த பாதுகாக்கட்டும். நிச்சயமாக அந்த பணம் அதே இருக்கும், எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். டவுட் வந்தா போய் போடுவாங்க யாராவது. அப்ப நீ 100% நம்புறா, ஒரு ஏடிஎம் நம்புறா, ஒரு மனுஷன் நம்புறது இல்ல, ஒரு பேங்க் நம்புறா, அல்லாஹ் நம்புறது இல்ல. அப்ப 100% நம்பிக்கை ஒரு விஷயத்தின் மீது வைக்கிறான். இப்ப இது மாதிரி மறுமையையும் நம்பணும். ஏன் நீ மறுமையை மட்டும் நான் கண்ணில் பார்க்கல, மலாயிரத்து மார்களை கூட பல எழுத்தாளர்கள்
பார்த்திருக்கிறார். ரசூல்மார்களை இந்த மனித சமூகம் பார்த்திருக்கிறது, வேதங்களை இந்த மனித சமூகம் பார்த்திருக்கிறது. நாம் பார்க்காத ஒன்று என்னென்று கேட்டால், மூத்துக்கு பிறகு வரக்கூடிய மருமை இருக்கிறது, அந்த மருமை மாத்திரம்தான் சகோதரர்களே, இன்னும் நம்முடைய ஆண்களும் பெண்களும் நாம் எல்லாம் இன்னும் பாராத ஒன்று. அதுவே அழுத்தமான நம்பிக்கை இருக்குதுன்னா இருக்கத்தான் செய்யும், அது நோ டவுட், சந்தேகமே என்ற இந்த நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ, பல நுகி என்ன உகையாக்கம் தயிபா, அவரை நாம் சந்தோஷமாக வாழ்க்கையை இந்த உலகத்தில் கொடுக்கும் அல்லாஹ்வுத்தர வாதம் கொடுக்கிறார். இந்த நம்பிக்கை எப்படி அவனுக்கு அந்த சந்தோஷத்தை தருகிறது அப்படின்னு சொன்னா, ஒருத்தங்க ஒரு ஜாமா இருக்கு, அவ ஒருத்தன் என்ன செய்யறான், தப்புண்டு குடிங்கிட்டு ஓடுறான், தோர்த்தி பார்க்க குடிக்க முடியல. ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அது இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது, இருக்குது ஒரு யூகத்தை சொல்றேன், சட்டம்லாம் கிடையாது, குடிக்க ஒண்ணு போலீஸ்காரன் சேர்ந்து சவுதிகாரனா இருந்தா விட்டுருவாங்க, அது வேற விஷயம். எத்தனை பேரும் செல்ல கொடுத்துருக்கேன், என்கிட்ட ஒரு செல்லு, ஒரு நல்ல அழகான செல்லு, ரத்த தான முகாமும் மருத்துவ முகாமும் நடத்திட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக இது பிடிபடுவான் அப்படிங்கிறது 100% இருக்குமா, இருந்தா அந்த செல்போதத்தை நம்ம கவலைப்பட மாட்டேன், ஏன்னா நிச்சயம் திரும்பி வரும், போகாது, தைரியம் இருந்தால் எங்க வேண்டாம், எப்படியும் திரும்பி வரும். இந்த நம்பிக்கையான மறுமையில நம்ம மறுமையை பற்றியான நம்பிக்கையில அடிப்படை ஆதாரமான நம்பிக்கை அஸ்திவாரம் இதுதான். அப்ப என்ன, இந்த உலகத்துல உங்களுக்கு நீங்கள் சாலிகார நல்ல பணிகள் செய்கிற போது உங்களுக்கு என்னதான் சிரமங்கள் வந்தாலும், இந்த உலகத்துல நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையாக திரும்பி வருகின்ற ஒரு உலகம் இருக்கிறது. வரும் யார் யாரும் ஞாபகத்தில் பெற முடியுமா, கடன் இருக்கல, கடன் நம்ம ஆளுநர்கள் பெரிய ஹாபிக்கு இந்த கடன் வாங்கிறது, ஆனால் வேற யாரும் தமிழ் வாங்கி சொல்ல மாட்டேங்கிறான், தமிழா போடுறது இந்த பக்கம் இல்லை, தமிழ போடுறேன் அதே தமிழ் 10 10 கரெக்டா கணக்கு பண்ணி சம்பளம் போட்டாச்சா, வாங்கிருமா, இந்த கடனை வாங்கிறது பிரச்சனை இல்லை, கொடுக்கறது பிரச்சனை இல்லை, கொடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து அதை திரும்ப திரும்ப ரிமெம்பர் பண்ணிட்டே இருக்கணும், மாசம் ஒரு தடவை அதுக்கு பிறந்த நாள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் இந்த மாதிரி ஒரு மாசம் கடன் வாங்கி எனக்கு ஒரு மாசம் ஆயிடுச்சு, ஒரு மாசத்துக்கு ஒரு பறிச்சுட்டேன் பார்த்து சொல்றேன், மேலும் பண்ணாத வாழ்க்கைப்பான். விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கடனை வாங்கி கொண்டு ஒருவன் தப்ப முடியுமா என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீனுக்காக களத்திலே போராடி வீர மரணம் உற்றாரே, உயிரை அல்லாஹ்வுக்காக தத்தம் செய்தாரே, அவர் முதற்கொண்டு கடனை கட்டாம சொர்க்கத்துக்கு போக முடியாது, அவருடைய அந்தஸ்து மிகப்பெரிய அந்தஸ்து, இழைக்கப்பட்ட அநீதி எதிர்ப்புகளுக்கு நிச்சயம் பரிகாரம் இருக்கிறது என்ற நம்பிக்கை இருந்தால் என்ன என்னது
ஆரம்பிச்சது. இப்ப ஆரம்பிச்சா ஒரு விஷயத்துல நான் முன்னோக்கி காலடி எடுத்து வைத்து விட்டால் நான் பின்வாங்கவே மாட்டேன். கிளம்பினா கிளம்பினது தான், மறுபடியும் இரண்டாவது ஒரு யோசனை திரும்பி போறது பேச்சே கிடையாது. முன்வைத்தலால் பின்வைக்க மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கந்ததீந்தம் நான் முடிஞ்சது பிறகு இப்ப என்ன, இப்படி ஒரு காரியத்துல ஈடுபடுகிற போது ரெண்டு விதமான ரிசல்ட் கிடைக்கும். எந்த காரியம் செஞ்சாலும் ரெண்டு விதமான ரிசல்ட் தான். அதெல்லாம் இல்லை, போய் ஒருத்தன் கேட்டான் எனக்கு என்ன குழந்தை பிறக்கும், உனக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு, ஒண்ணு பிறந்த ஆம்பளைக்குள்ளதான் கன்ஃபார்ம், தவறு இருந்துச்சுன்னா பொம்பளைக்குள்ளதான் பிறந்தேன். அதாவது சில விஷயங்கள் இதுதான் என்று தீர்மானத்ததுக்கு பிறகு மனுஷனுக்கு ஒரு சின்ன சிந்தனை, அது வெளியேறதுக்கு வழி இருக்காதா, ஒருத்தர் நோட்ஸ் எடுத்து ஓட்டினா சாகாமல் இருப்பதற்கு என்னிடத்துல பாதை இருக்கிறது, சாகாமல் சாகாம எவ்வளோ ஒரு மனசு இருக்க முடியும், வழி சொல்லுகிறேன் நான் தப்பா சொன்னேன், செருப்பால் அழிப்பேன் சவால் விட்டான். சரி எப்ப சொல்லுகிறேன் நாட்டம் என்று
ஆரம்பம் செய்ய சொன்னாங்க இல்ல, அல்லாத காரியம் சொன்னாங்க இல்ல, முன்வைத்த கால புண்ணிக்காதன்னு சொன்னாங்க இல்ல, சோர்ந்து உட்கார்ந்து விடாதே என்று சொன்னார்கள் அல்லவா. இவ்வளவுக்கும் பிறகு ரிசல்ட் வருகிறது என்றால் அது நல்லா அடைய மாட்டோம் என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிசயத்தை முடிக்கிறாங்க. சொன்னாங்க பயன் நலம் அப்படி செய்திருந்தால் எப்படி ஆயிருக்குமே, இப்படி செய்திருந்தால் அப்படி ஆயிருக்குமே என்று சொல்லுவது இருக்கிறதே சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களும் ஒரே ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்துகிறது. அது என்ன பகுவின் மரணம் என்ற ஒன்று இருக்கிறது. இதிலே ஏற்படுகின்ற தோல்விகளுக்கு எல்லாம் அல்ல அதிலே பரிசு கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு ஆழமாக இருக்குமா இருந்தால் மனைவிக்கோ மனைவி போனதாக இருந்தால் மனைவி நம்ம நம்முடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் இருந்தால் பிள்ளைகள் நம்மை புறக்கணித்தாலும் அல்லதெல்லாம் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் நம்மை சிரமப்படுத்தினாலும் நம்முடைய மேனேஜர் நம்முடைய பொறுப்பு நம்முடைய கம்பெனி நம்மை கஷ்டப்படுத்தினாலும் இந்த உள்ளத்தில் அது பாதிக்க சுருக்கமாக ஒரே ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவார். என்னவென்றால் அல்லாஹ் தெரிந்து கொள்ளுங்கள், மனிதர்களை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை நினைவு கூறும் போதுதான் தத்துமாயின்போதைய இதயங்கள் எல்லாம் அமைதி நிறுவும். இல்லாட்டா அவை பறக்கும் பறக்கப்பட்டே நிம்மதி அற்று போய்விடும். எந்த மனதிலே நிம்மதி என்பது குடி இல்லாமல் குடி ஏறாமல் போய்விடுகிறதோ அவனுடைய உடலிலேயும் அது பாதிக்கும். மனசுல நிம்மதி இல்லைன்னா அது முகம் வந்து அகத்தை காட்டும் கண்ணாடி சொல்றோம். மனசுல சந்தோஷம் இருந்தா முகம் கொஞ்சம் செழிப்பா இருக்கும், மனதில் கவலை இருந்தால் முகம் மாறி போயிருக்கு. ஏ ஒரு மாதிரியா நல்லா இருக்கு மாத்திரமே கேட்டுடலாம். அப்போ நமக்கு நிம்மதி இல்லை, கஷ்டம் ஒரே கஷ்டமா இருக்கு, இந்த குடும்பத்திலையும் சிக்கல், வியாபார இடத்துல சிக்கல், நண்பர்கள் வட்டாரத்தில் சிக்கல் என்று இருக்குமா இருந்தால் நீங்கள் மறுமையை நம்ப வேண்டும். மறுமையிலே இதற்கு நிவாரணம் இருக்கிறது என்ற உறுதிப்பாடு நமக்கு வேண்டும். அல்லாஹுவை அதிகம் நினைவு வர வேண்டும். சாதிகளாக நல்லவர்கள் செய்ய வேண்டும். இது செய்வோமே ஆனால் நன்மையான காரியம் நடந்தால் அல்லாஹுக்கு சுக்ர செய்ய வேண்டும். பேயான காரியம் நடந்தால் அதை நாம் பொறுமை காக்க வேண்டும். இப்படி இருந்தால் முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக அவருடைய வருமானம் கம்மியாக இருக்கலாம், வாழ்க்கை வசதிகள் குறைவாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய பாத்திரம் உப்பாத்திரம் எல்லாம் எந்த சந்தோஷத்தில் இருந்தார்களோ அந்த மகிழ்ச்சியை இந்த குடும்பத்திலே நாம் கொண்டு வர முடியும். வெறும் பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது சகோதரிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சாதனங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வரவே முடியாது. நீங்கள் பேங்கில் டெபாசிட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை தராது, சந்தோஷம் தராது. மற்ற பெண்மணிகள் பல நூறு என்ன உகையாத்த தெய்வம்
இதுதான் இப்ப அந்த அளவுல நாம் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுவதோடு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நினைத்து மூன்றுமே இல்லை என்று தூக்கி வங்கக் கடலிலே கடாசி விட்டு பிரச்சனை இருக்கும், ஆனா அந்த பிரச்சனை உங்கள் இதயத்தை பாதிக்காது. சகோதரிகளே உங்களுக்கு கட்டி கொடுத்த மகளை கட்டி கொடுத்த இடத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், ஆனா அது உங்களை பாதிக்காது. பிரச்சனைகள் இருக்கும், தீர்வு தேடும், அது வேறு விஷயம். மனதில் அதை ஏற்றி வைத்துக் கொண்டு எவ்வளவு தூக்கம் வர்றதில்லை, அது வர்றது. இதனாலதான் வியாதி அதிகமாகி காமிக்க போறாங்க. உலகம் முழுக்க இன்றைக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிவுகாலம் என்பது இஸ்லாம் காட்டிருக்கக்கூடிய இந்த பாதையில தான் இருக்கிறது என்பதை அழுத்தம் நிறுத்தமாக உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறியுடைய வார்த்தைகளை நிறுத்த